அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசியை பொறுத்தவரையில் உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே சமயத்தில் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவோடு இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பு. அதே போல இது நாள் வரையில் உங்க அஞ்சாம் வீட்டில் இருந்து வந்த சனி பகவான் கொஞ்சம் வக்ரகதி பெற்று பின்னோக்கிய பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு கூடுதல் தகவல் கன்னி ராசி நேயர்களே. அப்ப இந்த மாசத்தை பொறுத்தவரையில் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்று கொஞ்சம் பின்னோக்கி வந்திருக்கிறதுனால கன்னி ராசிக்கு அந்த அஞ்சில் இருந்த தடை விலகியது. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. கன்னி ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே இந்த மாதம் மே மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசி நேயர்களே, சோ தொழில் துறையை பொறுத்தவரை பிசினஸ் நல்லபடியா இருக்கும். உங்களுக்கான அன்றாட அந்த பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொட்டேஷன் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அது மூலயமா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், இதெல்லாம் பயம், இதெல்லாம் கூட விலகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி நேயர்களே, அதே போலதாங்க வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எந்த ராகுவால உங்களுக்கு வேலை போச்சோ அதே ராகுவால் உங்களுக்கு வேலை கிடைக்க இருக்கின்றது. கன்னி ராசி நேயர்களே, சோ அந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக ஒரு 6 மாசம் ஆகுது சாமி, 9 மாசம் ஆகுது சாமி, வேலைக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசினர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பிரைவேட் ஜாபா இருக்கலாம், அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம். ஏன் எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் இந்த மாசம் மே மாசம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது கன்னி ராசி நேயர்களே. அதே போல வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், சுமைகள், ஸ்ட்ரெஸ், பிரஷர், உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அது இடமாற்றங்கள், ஓகேவா, டிரான்ஸ்ஃபர் பண்றது வேற ஏதாவது ஒரு விஷயம். அதே போல அரசாங்கத்துல உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், பிரைவேட்டோ அரசாங்கமோ, உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்து அந்த உங்க ரேங்க்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம். சோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எப்ப ஏற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் நிச்சயமாக அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு நல்ல அருமையான வாய்ப்பை இந்த மே மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது கன்னி ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி, ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலி சிறப்பானதாகவே இருக்கும். 4ஆம் அதிபதி உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர் அந்த அதிச்சாரம் பெற்று மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதே போலதாங்க கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 7 குடையவன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. கணவன் மனைவி இருவருக்கு ஏதேனும் கொஞ்சம் மனக்கசப்புகளோ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட கொஞ்சம் அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கன்னி ராசி நேயர்களே. அதே போல கல்வி, கல்விக்காக வெளிநாட்டுக்காக செல்லக்கூடியவர்கள், இல்ல வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டு செல்லக்கூடியவர்கள், இவங்களாம் கூட இந்த மாசத்துல நல்ல சிறப்பான யோகம் உள்ளது. இதே போலதாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே கன்னிராசிக்கு இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம்.